வணக்கம் ஜி, உங்களின் குரல் நான் பாஸ்கர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயில் என்ன நம்ம நின்றுட்டுருக்கோங்க. இந்த திருவண்ணாமலையுடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த திருவண்ணாமலையுடைய கிரிவல பாதையில் எங்கே பார்த்தாலும் சன்னியாசிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து ஒரு ஒருத்தராக போய் மீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இடுக்கு பிள்ளையார் கோயிலையும் போய் பார்க்க போகிறோம். சன்னியாசிகளை பார்த்து அவங்களையும் பேச போகிறோம். தொடர்ச்சியாக வாங்க. இதுதான் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் கோவிலுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, லைனில் நின்றுருக்காங்க ஜனங்க. என்னடா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் பக்கத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அது குறுகிய ஒரு இடுக்கு தாங்க. இந்த கோயில் அது ஒரு சந்து மாதிரி போதுங்க. இந்த உள்ளே வந்து வெளியே வந்தால் அது இடுக்கான்னு அது படுத்து கீழே குனிஞ்சிட்டு தான் வரணும். கீழே படுத்துட்டு வராங்க சில பேர் பாருங்கள். இது உள்ளே வரும்போது நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய உடம்புல இருக்க அனைத்து நோய்களும் போயிடுன்றது ஒரு ஐதீகம். இது பாரம்பரிய ஐதீகம். இது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் பல மாநிலத்திலிருந்து வராங்க. இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாங்கன்னா இந்த ஐதீகத்தை அவங்களும் கடைபிடிச்சு பண்ணுறாங்க. நீங்களும் கண்டிப்பாக இடுக்கு பிள்ளை திருவண்ணாமலை வந்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோயில், இது வந்து கிரிவல பாதையில் தாங்க அமைஞ்சிருக்கும். இந்த கிரிவல பாதைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து, இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலில் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாய சடங்கை நீங்களும் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த அதை வழிபடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய நோய் நொடிகள் குணமாகணும்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் இருக்குங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வழிபடுங்க. என்னென்ன அது ஸ்பெஷல், இது கோயில் உள்ள பூந்து வராங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கோயில் உள்ள பூந்து வர்றதா, அது எந்த அது இடுக்கு பிள்ளையார், அதில் உள்ளே பூந்து வந்தாலே உடம்பு வலி போக்கு வேணா நல்லா இருக்கிறதுனால அதில் பூந்து வர்றது. அதுதான் அது வருஷமா சாமி இந்த இடத்துல இருக்கீங்க. பதினெட்டு வயசுல இருந்து அந்த ஐயாச்சி பிரச்சனை நடக்கிறவங்க அங்க வந்து அதோட டெல்லி வந்து. குடும்பம் இருக்கா ஐயா? இல்ல, அப்பா அம்மா? அப்பா அம்மா எல்லாம் நான் போறதே காலமாயிட்டாங்க. இப்ப சொந்த ஊருக்கெல்லாம் போறது உண்டா? இல்ல, சொந்த ஊருக்கெல்லாம் போறது இல்ல. கடவுளுக்காக அர்ப்பணிச்சிட்டீங்க? ஆமா, எனக்காக என் சொத்து சொத்தெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லைன்னு எழுதி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு கடவுளுக்காக வந்துட்டீங்க. நிம்மதி தேடி வந்திருக்கீங்க. நிம்மதி கிடைச்சிருக்கா? படுக்க இடமும் இல்லை, குடிக்க தஞ்சி இல்லை, இந்த தூக்கு அரைச்சம்பு குடிக்க கொலையை பிறக்குது. ஆமாம், படுக்க இடம் இருக்கா? கிடையாது. மழையில் பொண்ணு உணு உணு உணுந்து ராத்திரி பேரெல்லாம் பயந்துச்சு. ஈசாணி போனேன், குளிக்க இப்போ தான் திறந்து விட்டேன். குளிக்கிட்டு நான் வந்து அது ரொம்ப குளிச்சுட்டு படுத்துக்கணும். எனக்கு தேவை.